ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைட்டில் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க, குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச அக்கார வடிசல் இந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பால் பொங்கலுங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம். எனக்கு வந்து குக் வித் கோமாளி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து குக் வித் கோமாளி ஃபேன்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி ஒரு அரைக்கப்பளவு எடுத்திருக்கேங்க. பாசிப்பருப்பு வந்து கால் கப் எடுத்திருக்கேன். அரைக்கப் அரிசி அப்படின்னா அதில் வந்து கால் கப் எடுத்துக்கணும். அதே மாதிரி கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்தால் போதுங்க. கால் கப்புக்கு கம்மியாக தான் எடுக்கணும். இதுதாங்க அளவு. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மூணையுமே நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஊறவெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. குக்கர் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுறேன். நெய் வந்து உருகுனதும் இந்த அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திடலாங்க. கழுவி மட்டும் எடுத்தால் போதும், ஊற வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்திருக்கேன், அடுத்தது வந்து பாசிப்பருப்பு சேர்த்திடுறேன், அடுத்தது கடலைப்பருப்பு. இந்த மூணையும் சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கலந்து விட்டுறலாங்க. அந்த நெய்லேயே வந்து லைட்டாக வறுத்தரணும். அப்போ அந்த நெய் வந்து எல்லா பக்கம் கலந்துடுங்க. லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அந்த தண்ணி எல்லாமே. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பால் தான் சேர்த்திக்க போகிறேன். நம்ம தண்ணியில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே பாலில் தாங்க வேக வைக்கிறோம். தண்ணியே சேர்த்தக்கூடாது. இந்த அரை கப் அரிசிக்கு வந்து 1/2 லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்குங்க. 1/2 லிட்டர் நான் பால் சேர்த்திருக்கேன். நம்ம வெந்ததுக்கப்புறம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கும்போது அப்போ பால் சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுறேன். அது உங்கள் குக்கரை பொறுத்தது. எனக்கு வந்து 5 விசில் விட்டால் நல்லா வெந்துடுங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து நான் சர்க்கரை வந்து 1/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து 1/2 கப் சேர்த்திருந்தோங்க. சர்க்கரை வந்து 1/4 கப் சேர்த்தணும். ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுட்டேன் நெய்யில். உங்களுக்கு வந்து சர்க்கரை சேர்த்தாமல் நீங்கள் வெள்ளம் வேணாலும் சேர்த்திக்கலாங்க. அதுவும் இதே அளவு தான், 1/4 கப்பு. இப்போ நல்லா வெந்துருச்சு. மேலே பார்க்க வந்து அரிசியாக தெரியும். நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா உள்ளே வந்து இன்னுமே பால் இருக்குது. பார்க்க வந்து நல்லா கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்க மாதிரி தெரியுங்க. ஆனால் வந்து கரண்டி வச்சு நீங்கள் கிளறும்போது அந்த பாலெல்லாம் சுண்டை வைக்கும்போது நல்லா வந்து குழஞ்சு வந்துடும். இப்போ நான் இதில் எதுவுமே சேர்த்துலைங்க. இருக்கிற பாலை நல்லா சுண்டை விட்டு இறக்குனா போதும். அப்போ அதுக்குள்ளே நல்லா வந்து குழஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கரண்டி படப்படவே நல்லா வந்து மசிஞ்சு வந்துடுங்க. இன்னொன்று வந்து அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கடிபடணும். பாதி தான் கடிபடும் போது தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா குழஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு திக்காக வேணும் அப்படினாலும் விட்டுறலாங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொலக்கலன்னு வேணும், அதனால் வந்து நான் பால் சேர்த்திக்கிறேன். இது வந்து காய்ச்சி எடுத்த பால். இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை வந்து உள்ளே சேர்த்திடலாங்க. இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. அப்படி உங்களுக்கு மசியில் அப்படின்னாலும் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா போதுங்க. நீங்கள் வந்து இன்னும் ரொம்பலாம் குழைய விட்டீங்க அப்படின்னா பொங்கல் மாதிரி வராதுங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப மசிஞ்சிரும். இப்போ எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை உள்ளே சேர்த்திட்டேன். ஏலக்காய் பொடி உள்ளே சேர்த்திடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு சிம்மில் தாங்க வச்சுக்கணும். அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாலும் கொஞ்சம் சேர்த்திக்கிறதுனால கொஞ்சம் திக்காகட்டும். அந்த சர்க்கரை கரைய கரைய இன்னும் கொஞ்சம் இலகும். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்கானா போதுங்க. 1 ஸ்பூன் அளவு மட்டும் நெய் விட்டுறேன். ஃபஸ்ட்டே வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம், அதனால் இப்போ 1 ஸ்பூன் விட்டால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போதே இறக்கிடலாம். தண்ணி மாதிரி இருக்கும்போதே எப்படி இருந்தாலும் இந்த சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் இறக்குறேன். லாஸ்ட்டாக வந்து வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை உள்ளே சேர்த்து இறக்கிடலாங்க. இது வந்து பாத்திரத்துலேயே செய்யலாம், குக்கரில் செய்யாமல். ஆனால் வந்து வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. நம்மளுடைய பால் பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.